திருநெல்வேலி டவுன் மாதாங்கோயில் தெரு அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் அருள் தரும் அன்னை ஸ்ரீ உச்சினி மகாளி அம்பாள் திருக்கோவில் சனி பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு உச்சினி மகாளி ஆலய நவக்கிரக வளாகத்தில் எழுந்தருளி அருள் வழங்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் 26/12/2020 சனிக்கிழமை பின் இரவு அதிகாலை 4:06 தனது சொந்த வீடான மகர ராசிக்கு 30 வருடங்களுக்கு பின் பிரவேசமானார். 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு மேல் நவக்கிரகங்கள் உட்பட சனீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. நிகழும் இடர்களைய இல்வாழ்வு சிறக்க, தொழில் வணிகம் பணிகள் கல்விகள் சிறக்க, ஆயுள் நீடித்து, சுபகாரியம் மனவிழா சொத்துக்கள் அமைய அருள்மிகு சனீஸ்வரருக்கு 16 வகை அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை தலைவர் பாலசுப்பிரமணியன், துணைத் தலைவர் மாணிக்கம், பொருளாளர் அரசப்பன், செயலாளர் சுந்தரம், துணைத் தலைவர் மற்றும் விழாக்குழு பொறுப்பாளர் அழகப்பன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த மார்கழி மாத 13வது ஆண்டு துவக்க விழா வந்து
அருமையாக உலகநாதன் அவர்களும் முருகன் அவர்களும் மற்றும் சங்கர் அழகப்பன் தெங்காஜி கணேசன் எல்லாரும் வந்து இணைந்து இதில் வந்து இதில் செயல்படுதாங்க. என்னுடைய கட்டளையாக சிறப்பு கட்டளையாக இன்று வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் கேசரி வடை மற்றும் பால் அனைத்தும் என்னுடைய செலவில் வந்து கொடுத்துருக்கிறேன். அவர்கள் வந்து டெய்லி இதுமாதிரி யாராவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த காலையில் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஏதாவது நம்ம கொடுக்கணும், பால் இது கொடுத்தாதான் அந்த காலையில் வந்து பசியோடு இருப்பாங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆளுகள் செய்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய கட்டளை அந்த இந்த பிள்ளையார் கோயிலில் வந்து அருமையான முறையில் மார்கழி மாதம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா 30 நாளும் இந்த மாதா சன்னதி திரு, மாதா நடுத்தரு, மாதா பொங்குடி திரு, மாதா மேலத்தெரு, மாதா தென்மேலத்தெரு உள்ள அனைத்து குழந்தைகளும் வந்து இதில் கலந்து கொண்டு சிறப்பாக கிட்டத்தட்ட 80-100 பிள்ளைகள் இருக்கும். இன்னைக்கு காலையில் வந்து அவ்வளோ பேரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு மார்கழி மாத பஜனை அது இந்த விழாவிலையும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மயூரி டிவிக்கும் 100 டிவி பாபிலோனா, ஆமாம் பாபிலோனா, அந்த ரெண்டு டிவி வந்து அருமையாக நமக்கு வேண்டி வந்து ஒளிபரப்புறாங்க. அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் வருஷம் இந்த மாதிரி செஞ்சோம்னா இது 11வது ஆண்டு. அதுபோல் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து முருகா முருகான்னு கிட்டத்தட்ட பிள்ளைகள் போகிற அனைத்து குழந்தைகளும் காலையிலேருந்து ஒரு சாயந்தரம் 6லேருந்து அகண்ட நாமம், அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் குழந்தைகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு காலை சாப்பாடு, மதியம் சாப்பாடு, மாலை நேர சாப்பாடு அனைத்தும் நாங்கள் கொடுக்க ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நல்ல முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அனைவருக்கும் இதன் மூலமாக சிறு குழந்தைகளுக்கு பக்தி உண்டாகும். இந்த மாதிரி திருவிழாக்களை கலந்து கொள்ளும் போது பக்தி உண்டாகும், இறைவனுடைய அருளும் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மார்கழி மாதத்தில் 13 ஆண்டுகளாக அருள்மிகு கற்ப விநாயகர் கோவிலில் மார்கழி மாத பஜனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது 13வது ஆண்டு. வருகின்ற 3/1/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6 மணி முதல் 1 மணி வரை அகண்ட நாமம் நடைபெற இருக்கிறதால் பக்தர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய பெயர் உலகநாதன். என்னோட சேர்ந்து மாரிமுருகா, கார்த்திக், மணி, சிவகார்த்திகேயன், செண்பகராஜன் இப்படி எல்லோரும் எங்கள் கூட சேர்ந்து சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.